இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு எந்த செக்ஷன் பிடிச்சிருக்கோ அது கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க என்னடா வாழ்க்கை இது வெறுப்பா இருக்கு ஆ என்னாச்சு சுசி சோகமா இருக்காளே சரி என்னன்னு கேப்போம் சுசி என்னாச்சு ஏன் சோகமா இருக்க ஏன் தனியா உட்கார்ந்துட்டு இருக்க அட நீங்க வேற இருக்கா லைஃபே வெறுப்பா இருக்கு எது தொட்டாலும் ஃபீலரவே போகுது ஓப்பனா சொல்லுனா வாழவே பிடிக்கலக்கா சரி விடு சுசி ஃபீல் பண்ணாத ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து பாரு நம்ம வேணா பாஸ்டர் கிட்ட ப்ரே பண்ணிட்டு வரலாமா ஆ சரிக்கா பிரேஸ்லஸ் பாஸ்டர் பிரேஸ்லர்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் பாஸ்டர் என்ன சுசி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வீங்கி போயிருக்கு அழுத மாதிரி தெரியுது என்ன பிரச்சனை நான் வீட்டுக்குள்ள போனே பாஸ்டர் போகும்பொழுது சுசி வெளியே உட்காந்து அழுதுட்டு இருந்தா என்னன்னு சொல்லி அவகிட்ட கேட்டேன் அவள் சொன்னா எனக்கு வாழவே பிடிக்கல செத்துணும் போல இருக்குன்னு சொல்றான் பாஸ்டர் சரி அதான் பாஸ்டர் கிட்ட போய் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம்னு கூட்டிட்டு வந்திருக்கேன் பாஸ்டர் ஏமா சுசி அப்படி ஒரு சூசைட் முடிவு எடுக்கிற அளவு என்ன பெரிய பிரச்சனை வந்துச்சு வாழ்க்கையில இல்ல பாஸ்டர் இந்த முதல்ல நான் 90 அபவ் எடுக்கணும்னு நினைச்சேன் பாஸ்டர் அதை எடுத்து மெடிசன் படிக்கலாம் நினைச்சேன் ஆனா அதை விட கம்மியா தான் பாஸ்டர் எனக்கு கிடைச்சது அதனால என் கனவு எல்லாம் கலைஞ்சிருச்சு பாஸ்டர் எனக்கு எதிர்காலமே இல்லாத மாதிரி இருக்குது எனக்கு சூசைட் அட்டெம்ட் பண்ணிக்கலாம் போல இருக்கு பாஸ்டர் சுசி நம்ம நினைச்சதெல்லாம் வாழ்க்கையில நடந்துட்டாங்க நம்ம வந்து ஆண்டவரே தேட மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையில நமக்குன்னு சில ஆசைகள் சில லக்குகள் ஆம்பிஷன்லாம் இருந்தாலும் ஆண்டவர் வந்து அவருக்குன்னு சில திட்டங்களை வச்சிருக்கிறார் சில நேரத்துல நம்ம திட்டம் நமக்கு பெஸ்டா தெரியும் ஆனா கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் வந்து ரொம்ப மேலானவைகள் அதனால ஆண்டவர் விசுவாசிக்கிற பிள்ளையாக நீ வந்து உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை நன்மைக்காகன்னு எடுத்துக்கணுமே தவிர ஒரு நாளும் நான் நினைச்சது நடக்கல அதனால நான் இனிமே வாழவே கூடாது அந்த எண்ணத்துக்கு போகவே கூடாது இவ ராத்திரிலாம் நல்லா தூங்குறாளாமா எவ்வளவு நாள் இந்த பிரச்சனை பாஸ்டர் ரிசல்ட் வந்ததுலேருந்தே இவ சரியாக தூங்குறது இல்லை பாஸ்டர் அதே மாதிரி சரியாகவும் சாப்பிட்றதும் கிடையாது ஒரே குழப்பத்திலே இருக்கா அடிக்கடி சூசைட் பற்றி பேசிட்டே இருக்கா நானும் எவ்வளோ அவகிட்ட பேசி பார்த்தேன் என்னால் முடியல அதனால தான் பாஸ்டர் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டேன் பாஸ்டர் எனக்கு யார் கூடவும் பேச பிடிக்கல பாஸ்டர் வாழ்கிறதே ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்குது எனக்கு எல்லாமே ஃபெயிலியராகவே போகுது பாஸ்டர் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல பாஸ்டர் எனக்கு சூசைட் பண்ணக்கூடாதுன்னு பாஸ்டர் நினைக்கிறேன் ஆனால் அதுலேருந்து என்னால் மீண்டு வரவே முடியல பாஸ்டர் சுசி நீ வந்து ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளை 10 கட்டளைகள் உனக்கு நல்லா தெரியும் இல்லையா அதில் 6வது கட்டளை என்ன கொலை செய்யாதிருப்பாயா கொலை செய்யாதிருப்பாயாக தற்கொலை அப்படின்றதும் ஒரு கொலை தான் தன்னைத்தானே கொலை செய்வதும் வந்து ஆண்டவருடைய பார்வையில் பாவம் அதனால அடுத்தவங்களை கொலை செய்தாதான் பாவம் நீ நினைக்கிற உன்னை நீயே தற்கொலை செய்து சாகணும்னு நினைக்கிறதும் ஆண்டவருடைய பார்வையில் ஒரு பாவம்ன்றதை மறந்துடக்கூடாது கிளாடி நீ சொல்லுமா நம்முடைய வாழ்க்கை யாருக்கு சொந்தம் ஆண்டவருக்கு தான் பாஸ்டர் சொந்தம் எதை வச்சு சொல்ல ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது சரீரம் தேவன் தங்குகிற ஆலயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நம்மளுடைய சரீரம் ஆண்டவருக்கு தான் ஓகே வெரி குட் அதான் சுசி நம்முடைய சரீரத்தை உண்டாக்குனதும் ஆண்டவர் நமக்கு உயிர் கொடுத்ததும் கர்த்தர் அது மாத்திரம் இல்லை நாம் வந்து நித்திய அழிவுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் இயேசு சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்தார் நீ வாழணுன்றதுக்காக தான் அவர் சிலுவையில் தன்னுடைய உயிரே கொடுத்தார் அப்படிப்பட்ட ஆண்டவர் அறிஞ்ச நீ தற்கொலை பண்ணணும்ன்ட்டு நினைக்கிறது தவறு இல்லையா ஆமாம் பாஸ்டர் எனக்கு தெரியுது தற்கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த எண்ணத்துலேருந்து என்னால் வெளிவர முடியல பாஸ்டர் சுசி ஆக்சுவலி ஆண்டவர் வந்து வசனத்தில் தெளிவாக சொல்கிறார் அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஆண்டவருடைய பிள்ளையாகி உனக்கு நல்லாவே தெரியும் நாம் இந்த பூமியில் மறிச்சோம்னா ஒரு நாள் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பில் போய் நிற்கணும் அப்போ நீ சூசைட் பண்ணி மறிச்சினா ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்லுவேன் ஆண்டவரே உங்கள் வசனத்துக்கு நான் கீழ்ப்படியில
என்னை மன்னிச்சிருங்க, என்னை வந்து பரலோகத்துக்குள்ள அனுப்புங்கன்னு போய் கேட்க முடியுமா? முடியாது. அதனால ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த எண்ணத்தை வந்து பிசாசு கொண்டு வரும்பொழுது இயேசுவின் நாமத்தினால் என் சிந்தையை விட்டு அப்பால் எப்போ சாத்தானேன்னு சொல்லி எதிர்த்து நின்னா அந்த எண்ணத்தை ஆண்டவர் எடுத்து போடுவார். பிசாசு வாழ்க்கை விட்டு ஓடி போவார். பாஸ்டர், அவளுக்கு அடிக்கடிக்கு அந்த எண்ணம் வந்துட்டே இருக்குது, இப்போ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பாஸ்டர் பண்ணணும்? முதல்ல வந்து தற்கொலை பண்ணால் நான் என்ன சாதிக்க போகிறேன் அப்படின்னு யோசிக்கணும். சரியா? நீ வாழ்ந்தாதான் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும். தற்கொலை பண்ணுறதுனால உனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சிந்திச்சு பார்க்கணும். ரெண்டாவது, நான் தற்கொலை பண்ணி மறிச்சா என்னுடைய ஆத்மா எங்கே போகும்? ஆண்டவருடைய பார்வையில் இது சரியா? கர்த்தர் வந்து இதை அங்கீகரிப்பாரா அப்படின்னு சொல்லி சிந்திக்கணும். மூணாவது வந்து, இந்த எண்ணம் எங்கேருந்து வருது? எனக்குள்ளேருந்து வருதா, இல்லைனா பரிசுத்த ஆவியானவர் அதை தராரா, இல்லைனா பிசாஸ் அந்த எண்ணத்தை கொடுக்குறாரான்னு சொல்லி சிந்திச்சு பார்க்கணும். இப்போ சுசி, நீ சொல்லுமா, இந்த தற்கொலை எண்ணம் ஆவியானவர் தராரா, இல்லை உனக்குள்ளேருந்து வருதா, இல்லை பிசாஸ் கொடுக்குறாரா? ஆமாம் பாஸ்டர், ஆவியானவர் இந்த நினைப்பு எனக்கு கொடுக்கல, பிசாசு தான் பாஸ்டர் இந்த நினைப்பு எனக்கு கொடுக்குறானே. அதுதான் உண்மை. அதனால தான் யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ என் நாடுகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ பிசாசு வந்து நம்மளை அழிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி எண்ணத்தை கொண்டு வரான். ஆனால் ஆண்டவரோ நாம் வாழணும் அப்படின்றதுக்காக தான் தன்னுடைய ஜீவனையே சிலுவையில் கொடுத்தார். அப்போ அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கும் பொழுது அவர் இந்த உலகத்தில் நம்மளை வாழ வைப்பார் அப்படின்ற விசுவாசம் உனக்குள்ளே இருக்கணும். புரியுதா? ஃபஸ்ட்டு நான் பிசாசு ஜெயிச்சு இந்த தற்கொலை எண்ணத்துலேருந்து வெளியே வந்து ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு? சுசி, முதல்ல வந்து ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் உண்மையே நம்பியிருக்கிறேன், நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறதில்ல, எனக்கு வந்து பலன் தாங்க, இந்த எண்ணத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அதனால தான் ஆண்டவர் சங்கீதம் 55:20 சொல்லியிருக்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ பிசாஸ் நம்மளை அழிக்க வரும் பொழுது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நீ அவரை கூப்பிடும் பொழுது நிச்சயமா ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார், அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு பலன் தருவார். ஜபம் மட்டும் போதுமா பாஸ்டர், இல்லை ஜபத்தோடு சேர்ந்து வேற ஏதாவது வழி இருக்கா அதுலேருந்து வெளியே வர? ஆமாம்மா, ஜபம் மாத்திரம் போதாது, கூடவே வந்து ஆண்டவருடைய வார்த்தையும் வாசிக்கணும். டெய்லி பைபிள் வாசிக்கிற பழக்கம் உனக்கு இருக்கா? ஓகே, பைபிள் வாசிக்கும் பொழுது மனசுக்குள்ளேயே வாசிக்காம நல்லா வாய் விட்டு வாசிக்கணும். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 பார்க்குறோம், இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதை கை கொள்கிறவனும் பாக்கியவன். அப்போ நீ ஆண்டவருடைய வசனத்தை நல்லா வாய் விட்டு வாசிக்கணும், உன் காதே வந்து அதை கேட்கணும். அது மாத்திரம் இல்லை, நீ நல்லா பாடி ஆண்டவரை துதிக்கணும். நீ நல்லா பாடுற பிள்ளை, ஆராதிக்கிற பிள்ளை, ஆண்டவரை நீ பாடினாவே தேவனுடைய பிரசன்னம் உன் பக்கத்தில் வந்துடும். ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே வரும்பொழுது நமக்கு ஒரு புது பலன் வந்துடும். இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்பொழுது அதை மேற்கொள்றதுக்கு ஆண்டவருடைய பாடல், அவரை துதிக்கிற துதி, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுற ஸ்தோத்திரங்கள் உனக்கு உதவியாக இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே உங்களை ரொம்ப நேசிப்போம் பாஸ்டர், ஆனால் இவை எங்கள் அன்பை புரிஞ்சிக்காம இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கிறது எங்கள் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது பாஸ்டர். உண்மைதாம்மா. ஒரு சுசி வந்து பாரு, உங்கள் வீட்டில் எல்லாருமே உன்னை நேசிக்கிறாங்க, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. நீ இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து சூசைட் பண்ணிட்டீன்னா உன் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வேதனையை அது கொடுக்கும் தெரியுமா? அவங்க காலமெல்லாம் வந்து மனசில் ஆறாத ஒரு வடு உண்டாகிடும். ஐயோ, நம்ம சுசி போயிட்டாலே, நாம் வந்து அவளை சரியாக வந்து பாதுகாக்கலையே, கையை விட்டு போயிட்டாலேன்னு சொல்லி காலமெல்லாம் உன்னை நினச்சவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. அதனால் நீ என்ன சொல்லணும், என் ஃபேமிலியில் எல்லோரும் என்னை நேசிக்கிறாங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் எனக்காக நல்ல திட்டங்களை வச்சுருக்கிறார், ஆண்டவர் என்னை வாழ வைப்பார், நான் கர்த்தருக்காக சாட்சியாக இருக்கணும், என்னை போல் கஷ்டப்படுற மற்ற பிள்ளைகளுக்கு நான் முன்மாதிரியாக இருக்கணும், என் எதிர்காலம் இருட்டாக இருந்தாலும் என் எதிர்காலம் எனக்கு தெரியாட்டாலும் கர்த்தர் என் பாதைக்கு வெளிச்சமாக இருந்து என்னை வழி நடத்துவார்னு சொல்லி நீ எப்பவுமே வந்து பாசிட்டிவான காரியங்களே திங்க் பண்ணணுமே தவிர இனி நெகட்டிவான காரியங்களை திங்க் பண்ணக்கூடாது. நீங்கள் சொன்னது உண்மைதான் பாஸ்டர், எங்கள் ஸ்கூலில் என்னை நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க, எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவாங்க, அதை விட முக்கியமாக எங்கள் அக்கா என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க பாஸ்டர். ஆனால் அதெல்லாம் நான் புரிஞ்சிக்காமல் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு நான் வாழ்ந்துட்டேன் பாஸ்டர். ஆனால் இனி அப்படி இல்லாமல்
ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு இனி அவர் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் பாஸ்டர், இனி அவருக்காக நான் சாட்சியா வாழ்வேன் பாஸ்டர். அப்படிதான் இருக்கணும் சுசி. ஒன்று மட்டும் நீ புரிஞ்சுக்கணும், குழப்பமா இருக்கும் பொழுது எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது, சரியா? குழப்பத்தில் நம்ம எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அது தவறான முடிவாக போயிடும். அதனால எப்பவுமே உனக்கு குழப்பம் வரும்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜபத்தில் அமர்ந்துடணும். ஆண்டவரே, எனக்கு தெளிவான ஒரு மனநிலையை தாங்க, என் குழப்பத்தெல்லாம் நீக்கி போடுங்க, இந்த நேரத்தில் சரியான தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆவியானவரை நோக்கி நீ ஜெபம் பண்ணினா ஆவியானவர் உன்னை வழி நடத்துவார். பாஸ்டர், சுசி என்ன தற்கொலை எண்ணத்துலேருந்து வெளியே கொண்டு வர நான் எந்தெந்த விதத்தில் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் பாஸ்டர்? எந்தெந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யக்கூடாது நான் சொல்லிடுறேன். சரி பாஸ்டர். சுசின்னு இல்லை, பொதுவாகவே ஒருத்தர் வந்து தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறாங்க, தற்கொலையை பற்றி அடிக்கடி பேசுகிறாங்கன்னும் பொழுது, ஆமாம் கொலைக்கிறனா எங்கே கடிக்க போகுது அப்படிலாம் சொல்கிறவங்க இப்படிலாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது, அவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிக்க ஆரம்பிக்கணும். ரெண்டாவது, அவங்க அடிக்கடி அப்படி சொல்கிறதுனால கோவப்பட்டு ஆமாம் செத்து தொலை நீ இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படின்னும் நம்ம அவங்கள வேதனைப்படுத்தக்கூடாது. அவங்கள அலட்சியப்படுத்தி விட்டுறாமல் அப்படிப்பட்டவங்களுக்கு ஆதரவாக இருந்து முதல்ல வழி நடத்தணும். பாஸ்டர், இப்போ ஒரு ஆள் வந்து விளையாட்டாகவே சொல்கிறாங்களா இல்லை உண்மையாலுமே அவங்க சூசைட் எண்ணத்தில் இருக்கிறாங்கன்றது நாங்கள் எப்படி பாஸ்டர் கண்டுபிடிக்கிறது? முதல்ல வந்து சூசைட்னு ஒரு ஆள் சொல்லும் பொழுது நீங்கள் உண்மையிலேயே அவங்க மேலே அக்கறையாக இருக்கிறீங்க, அவங்களை நேசிக்கிறீங்கன்றதை வெளிப்படுத்தணும். அவங்க மேலே கோவப்படாமல் எரிச்சல் படாமல் நான் உங்களை நேசிக்கிறோமா, உனக்கு ஹெல்ப் பண்ண நான் இருக்கிறேன், கவலைப்படாதன்னு சொல்லி முதல்ல அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அடுத்து இந்த தாட்டில் இருக்கிறவங்கள தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, ஏன்னா மற்றவங்க இருக்கும்போது சில நேரம் வெளிப்படையாக பேச வைக்கப்படுவாங்க, தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு உன் பிரச்சனை என்ன, எதனால் இப்படி அடிக்கடி சூசைட் பற்றி பேசுகிறேன்னு சொல்லி அவங்க மனசில் ஆழத்தில் இருக்கிறத வெளியே கொண்டு வரணும். அதனால தான் நம்ம நீதிமொழிகள் 25 பார்க்குறோம், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை முன்னெடுப்பான். அப்போ சூசைட் தாட்டில் இருக்கிறவங்க மனசுக்கு உள்ள என்ன இருக்குன்றத நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும். அப்போ அவங்களோட நம்ம தனிமையில் பேசி அவங்க மனசை நம்ம புரிஞ்சுக்கணும். பாஸ்டர், இப்போ ஒரு சில குறிப்பிட்ட பிரச்சனைக்காக தற்கொலை எண்ணத்துக்கு போகிறாங்க, அவங்களுக்கு நம்ம எப்படி பாஸ்டர் சொல்யூஷன் கொடுக்கறது? எப்பவுமே வந்து ஒரு ஆளுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது நாம் சொல்யூஷன் கொடுக்கக்கூடாது, சரியா? சில நேரத்தில் நம்ம கொடுக்குற சொல்யூஷன் சரியாக இருக்கும், சில நேரத்தில் நம்ம கொடுக்குற சொல்யூஷன் தப்பாகவும் போயிடும். அதனால் அவங்களே அவங்களுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். பாஸ்டர், என்னுடைய பிரச்சனைக்கான சொல்யூஷனை நானே எப்படி கண்டுபிடிக்க முடியும் பாஸ்டர்? ரொம்ப சிம்பிள். முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து உன்னுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத வந்து வரிசையாக எழுதணும். அந்த பிரச்சனைகளெல்லாம் நீ எழுதிட்டு வரும்பொழுது இதற்கான சொல்யூஷன் என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் நீ திங்க் பண்ணி அதுக்கான தீர்வுகளையும் நீ எழுதணும். அதில் இந்த தீர்வை எடுத்தால் இந்த ரிசல்ட் கிடைக்கும், இந்த சொல்யூஷனுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை முதல்ல நீ பட்டியல் போட்டு, அதுக்கப்புறம் எந்த சொல்யூஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், சில சொல்யூஷன் வந்து நெகட்டிவான ஆன்சர் கொடுக்கும், சரியா? அப்போ இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னன்னு சொல்லி நீ சூஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து உன்னுடைய ப்ராப்ளம் என்னென்னா மார்க் குறைஞ்சிடுச்சு, சரியா? நீ நல்லா எழுதியிருக்கிற ஆனால் போதுமான மார்க் வரலன்றதான் உன்னுடைய பிரச்சனை. இதுக்கு என்ன சொல்யூஷன் நீ சொல்லு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீவேல்யூஷனுக்காக அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஆமாம், ஆனால் நீ என்ன முடிவு எடுத்த? தற்கொலை செய்யணும் சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த பிரச்சனைக்கு ஆன்சர் உனக்குள்ளே இருக்கு, ஆனால் குழப்பத்தில் வந்து சரியான முடிவு உன்னால் எடுக்க முடியல. அப்போ இந்த பிரச்சனைக்கு சூசைட் தான் முடிவு நீ நினைக்கிற, ஆனால் நீ உட்கார்ந்து ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்னன்னு சிந்திக்க ஆரம்பிச்சின்னா உனக்கே வந்து ஆன்சர் தெரிஞ்சிடும். அதில் பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை நீ அப்ளை பண்ணினா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மீண்டும் வெளியே வந்துடலாம். கிளாடி, இப்போ வந்து தங்கச்சி வந்து அவளுடைய ப்ராப்ளத்தெல்லாம் பட்டியல் போட்டு சொல்யூஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவளை நீ வந்து தைரியப்படுத்தணும், சரியா? வாழ்க்கை அப்படின்றது ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கணுமே தவிர ஒரு நாளும் தோற்று போயிடக்கூடாது. அதே போல் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சூசைட் அப்படின்ற எண்ணத்துக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத சொல்லணும். எல்லாத்துக்கும் மேலே ரோமர் 8:28 சொல்லுது,
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அப்ப என்ன தீமை வந்தாலும் ஆண்டவரால் அதை நன்மையா மாற்ற முடியும். அப்போ அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அதை நம்ம சொல்லி தைரியப்படுத்தணும். இன்னைக்கு உனக்கு தீமையாக தெரியுது, பின்னாடி நன்மையாக மாறும், அதனால சோர்ந்து போகாத, தைரியமாயிருன்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தணும். பசன் அவளுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி அவளை உற்சாகமும் படுத்திருக்கேன், ஆனால் அவளுக்கு மீண்டும் மீண்டும் அந்த எண்ணம் வந்துட்டே இருக்குது. அதுலேருந்து அவளை வெளிக்கொண்டு வர முடிய மாட்டேங்குது பசன். என்னால் அதாவது அவளுக்கு வந்து சொல்யூஷன் அவளே அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான காரியத்தை நீ செய்யணும். என்னன்னா அவளுக்கு ஆதரவாக பேசி, நீ பயப்படாதமா, என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் உனக்கு பக்கத்தில் நிற்போம், தைரியமாயிரு. ஆனால் என் அக்காவுக்கு ஒரு ப்ராமிஸ் நீ பண்ணி கொடுக்கணும். எக்காரணம் கொண்டோம் இனி நான் சூசைட் பண்ண மாட்டேன்னு சொல்லி எனக்கு நீ ஒரு வாக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவங்கக்கிட்ட இருந்த அந்த வாக்குறுதியை வாங்கணும். சில நேரத்தில் வாயில் சொல்லிட்டு மறுபடியும் அதை மறந்துடுவாங்க. அதனால் என்ன பண்ணலாம், ஒரு பேப்பரில் கூட எக்காரணம் கொண்டும் ஆண்டவருடைய சாட்சியாக நான் தற்கொலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி சைன் வாங்கி அதை வந்து அவங்க அடிக்கடி பார்க்குற ஒரு இடத்துல நம்ம வச்சிட்டோம்னா மறுபடியும் அந்த எண்ணம் வரும்பொழுது நம்ம அக்காவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறோம், ஆண்டவருக்கும் வாக்கு கொடுத்துருக்குறோம், அதனால் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மனசாட்சியே அவங்களுக்கு அந்த எண்ணத்தை போகாதபடி தடையாக இருக்கும். பச தங்கச்சி நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போனதும் அடுத்து நான் என்ன செய்யணும் பாச்சு? வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எக்காரணம் கொண்டும் அவளை இனிமேல் தனியாக விடவே கூடாது. அவள் அந்த எண்ணத்துலேருந்து வெளியே வர்ற வரைக்கும் அவள் கூடவே யாராவது ஒருத்தர் இருக்கணும். சில நேரத்தில் வேலை முக்கியம், பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் சொல்லி அவங்கள தனியாக விட்டுட்டு போயிட்டிங்கன்னா மறுபடியும் அதே எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்களா அவங்க பிரச்சனையை சமாளிக்கிற வரைக்கும் தொடர்ந்து அவங்க கூட ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும். அடுத்து ராத்திரி அவங்க தூங்குற இடத்துல கயிறு, கத்தி இந்த மாதிரி ஆபத்தான பொருள் எதுவுமே அங்கே இல்லாதபடி ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா எந்த நேரத்தில் பிசாசு அவங்களை தூண்டுவான்னு நமக்கு தெரியாது. அதனால் ஆபத்தான பொருட்கள் ஏதாவது இருந்தால் அந்த இடத்துலேருந்து அகற்றிடணும். இவ்வளவு செய்தும் அவங்க திரும்ப திரும்ப சூசைட் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா இம்மிடியட்டாக நீங்கள் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு ஆலோசனை கொடுக்கறது நல்லது. என்னதான் நம்ம ஜெபம் பண்ணாலும், என்னதான் ஊழியக்காரங்க ஆலோசனை கொடுத்தாலும் நம்ம கைக்கு மீறி போகும்பொழுது அதுக்குன்னு சொல்லி சில ப்ரொஃபஷனல் அட்வைசர்ஸ் இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, அவங்கள நம்ம போய் சந்திக்கும் பொழுது அவங்க இன்னும் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அந்த எண்ணத்துலேருந்து ஃபுல்லாக வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். இதுக்கு முன்னாடி தற்கொலை தான் ஒரே முடிவுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவு எனக்குள்ளே வந்துச்சு பாஸ்டர். இனி எக்காரணத்தை கொண்டும் இந்த தற்கொலை எண்ணத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம் சுசி. அக்கா கை எப்படி? அக்கா முகத்தை பார்த்து சொல்லு, ஐ எம் வெரி சாரிக்கா. ஐ எம் வெரி சாரிக்கா. இனி வந்து உங்களெல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டேன். இனி உங்களெல்லாம் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். தற்கொலைன்ற வார்த்தையை கூட இனி நான் சொல்ல மாட்டேன். தற்கொலைன்ற வார்த்தையை கூட நான் இனி சொல்ல மாட்டேங்க்கா. ரொம்ப நன்றி பாஸ்டர். இன்னைக்கா ஒரு ப்ரேயர் பண்ணிடுங்க பாஸ்டர். கண்டிப்பா உங்களுக்காக ஜெபம் பண்ணாம வேற யாருக்காக ஜெபம் பண்ண போறேன். அன்பான வாலிப தம்பி தங்கைகளே, இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்குள்ளே யாருக்காவது இந்த தற்கொலை எண்ணம் இருந்ததுன்னா இன்னையோட அந்த எண்ணத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும். அந்த எண்ணம் வரும்பொழுது முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஒரு தெளிவை கேளுங்க. அடுத்து உங்களுடைய பெற்றோருக்கு அதை தெரியப்படுத்துங்க. உங்களுக்குள்ளே என்ன எண்ணம் ஓடுதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தினா தான் அவங்க வந்து உங்களுக்கு வழி நடத்த முடியும். எல்லாத்துக்கு மேலே உங்கள் பாஸ்டுக்கு தகவல் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க சொல்லுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அந்தகார வல்லமைகள் விலகும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு பிறக்கும், உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. Thank you.